தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி இவங்க வந்து குரூப் ஒன் தேர்வுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த குரூப் ஒன் தேர்வில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ ஏஜ் லிமிட்டு என்ன ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன போஸ்டிங்க்கும் வந்து இந்த குரூப் ஒன் தேர்வு நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் இந்த போஸ்ட்டு டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டண்ட் கமிஷனர் இங்கே எல்லாருக்குமே நடத்துகிறாங்க போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டருக்கு பதினெட்டு போஸ்ட் இப்போ வேகன்சி இருக்குது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது அசிஸ்டண்ட் கமிஷ்னர் கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு பத்து டெப்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு பதினாலு அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு ஏழு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு ஒன்று மொத்தம் அறுபத்தோரு போஸ்ட்டுக்கு வந்து இந்த குரூப் ஒன் தேர்வு நடத்தப்படுது இதில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இவங்களுக்கு ஸ்கேல் பே ஸ்கேல் வந்து கொடுக்கப்படுது ஒரு சின்ன நோட்டும் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க நோ நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இருபதாம் தேதி ஜனவரி இருபதில் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி வந்திருக்கு லாஸ்ட் டேட்டு ஃபிப்ரவரி பத்தொம்போது நான் ஃபீஸு இந்த முதல்நிலை தேர்வுக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து ஃபிப்ரவரி இருபத்தொன்று வரைக்கும் கடைசின்னு சொல்கிறாங்க அந்த முதல்நிலை எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடக்குது ஃபோர் நூனு பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வந்து ஒன் டைம் ஃபீஸு பே பண்ணணுன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஏற்கனவே நீங்கள் பே பண்ணி பண்ண தேவையில்லை எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாக வந்து ஒரு நூறுரூவா அந்த முதல்நிலை தேர்வுக்கு இந்த நூறுரூவாயும் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு இரநூறுவாயும் வந்து வாங்குகிறாங்க இது இல்லாமல் வந்து இவங்க வந்து அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாராருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட்டு ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததையினர் அம்மன் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து ஃபுல் எக்ஸெம்ஷன் உண்டு ஃபீஸில் டிஃபிசென்சி ஏபிள்டு பர்சன் அதோடு விடோஸ் இவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸெம்ஷன் உண்டு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் டெனோஃன டெனோஃபைடு கம்யூனிட்டிஸ் பிசி இவங்க பிசி அதர் தேன் முஸ்லீமு அதர் தேன் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று இலவச வாய்ப்புகளை பெறாதவர்கள் முந்தைய தேர்வுகளில் பரீட்சைக்கு கட்டணத்திலிருந்து விளக்க பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைலில் இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து கமர்ஷியல் அதாவது அசிஸ்டண்ட் கமிஷ்னர் இவங்களுக்கு அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன இவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் வந்து போஸ்ட்டு அதாவது அசிஸ்டண்ட் கமிஷ்னர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தொன்னும் அதிகபட்சம் வந்து முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழுன்றது யார் யாருக்கு வரைக்கும் அதிகபட்ச வயதுன்னா எஸ்சிஎஸ் எஸ்சிஏ அருந்ததையினர் எஸ்டிஎஸ்சு எம்பிசிஎஸ்சு அப்புறம் டிசிஎஸ்சு பிசிஎஸ்சு இவங்க எல்லாருக்குமே வந்து முப்பத்தேழு வயது அதிகபட்சமாக இருக்கலாம் இருக்கணும் மீதி இருக்கிற எல்லா காஸ்ட்டுக்குமே முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் அதே போல் தான் இருபத்தோரு வயது குறைந்தபட்சம் முப்பத்தேழு வயது அதிகபட்சம் மீதி பேர் எல்லாருக்கும் முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிஃபரென்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து செகண்டில் செகண்ட் ப்ரெஃபரன்ஸு தேர்ட் ப்ரெஃபரன்ஸில் வந்து என்ன வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க டிகிரி வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் க்ளீனாக படித்து பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டேட்டைலேயும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டெப்டி சூப்பர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து எந்த லுக் இருக்கணும் அவங்களுக்கு செஸ்ட்டு சைஸ் எந்த இருக்கணும் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அந்த டேட்டைலையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட் நாட் லெஸ் தென் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இன் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் லெஸ் தென் எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ரவுண்ட் ஆஃப் செஸ்ட் அப்படின்னு அந்த டேட்டை எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளீனாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன மீடியமில் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் இது குரூப் ஒன் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தயாராகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்க கொடுத்துருக்குற அந்த வெப்சைட்டில் அதாவது தமிழ் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட்டோட லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பெனிஃபிட் அடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்